இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சாக்லேட் கனாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். பேன்ல 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கோங்க. அதோட 2 டீஸ்பூன் கோகோ பவுடர், 2 டீஸ்பூன் ஐசிங் சுகர். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி mix பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பதிலா பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். Mix பண்ணதுக்கு அப்புறமா அடுப்புல லோ फ्लेம்ல வெச்சிட்டு நல்லா mix பண்ணிட்டே இருங்க. அது 2 நிமிஷத்திலே ரெடி ஆயிடும். ஓரளவு ரெடி ஆனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க, இல்லனா ரொம்ப கெட்டி ஆயிடும். ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுனா இன்னும் கொஞ்சம் பால் ஊத்திட்டு அடுப்புல 2 நிமிஷம் வெச்சிட்டீங்கனா அந்த அளவுக்கு கரெக்ட்டா வந்துரும். அவ்வளவுதான், சாக்லேட் கனாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத நான் கேக்ல அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் கேக் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பேசிக் கேக் தான், போன வீடியோவில் நம்ம போட்ட மாதிரி அதே சாக்லேட் கேக் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த கேக் பீஸை மேலே கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அது மேலே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால டெக்கரேஷன் வந்து இதில் நிற்காது, எல்லாமே கீழே வழிஞ்சிரும். ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம சாக்லேட் கிளாஸ் அப்ளை பண்ண போகிறோம். இந்த சாக்லேட் கனாஸில் சுகர் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவங்க அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகரை சேர்த்துக்கோங்க. சாக்லேட் கனாஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு 2 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ண போகிறோம், அதனால் இந்த டெக்கரேஷன் வந்து மேலே நிற்காது. இது ஓரளவு செட் ஆனால் தான் நம்மளுக்கு அந்த டெக்கரேஷன்லாம் மேலே நிற்கும், இல்லாட்டி கீழே வழிஞ்சிரும். நான் ஒரு சிம்பிளான டிசைன் தான் பண்ணியிருக்கேன். இதை நான் ஒரு பர்த்டே பேபிக்கு தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதை நான் கட் பண்ணி காட்ட முடியாது. இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா டால்டாவும் சுகரும் சேர்த்து செஞ்ச க்ரீம் தான். இந்த க்ரீமை நீங்கள் டால்டாவில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்லேயே வரும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.